மக்களே வணக்கம். நாம் தினமும் வெற்றிலை சாப்பிட்றதால என்னென்ன நோய்கள் நமக்கு வராம நம்ம தடுக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அட ஆமா மக்களே, வெற்றிலையில ஏன்னா அந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள், மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு. வெற்றிலைக்கு தாம்பூலம், நாகவல்லி, வேந்தன், திரையல், மெல்லிலை போன்ற பல பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வெற்றிலையில கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை, சாதாரண வெற்றிலை போன்ற நிறைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வெற்றிலையில அதன் இலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேரும் சேர்ந்தே மருத்துவ பலன்களை வாரி வாரி அளிக்கக்கூடியதுங்க மக்களே. ஸோ வெற்றிலையுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே நீங்க வெற்றிலை சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிசய பலன்கள் வெற்றிலையில் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம விரிவா பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னுமாங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொடி வகையை சேர்ந்த இந்த வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா வெப்பமான இடங்களிலும் சதுப்பு நிலங்களிலும் வளரக்கூடியது. வெற்றிலையில கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் சி அதிகமாகவே இருக்கு. வைட்டமின்களும் நார் சத்துக்களும் இந்த வெற்றிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதால சீதல் நோய்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீக்குது. உடல் இறுக்கம், குடல் புண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணப்படுத்துகிறதுங்க மக்களே. வெற்றிலையானது நச்சுக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றக்கூடிய தன்மையை இயற்கையிலேயே கொண்டிருக்கு. புற்றுநோய்கள்ல இருந்து உடலை பாதுகாக்கக்கூடியது இந்த வெற்றிலை மக்களே. அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை உங்களுக்கு தூண்டுகிறது. உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய இந்த வெற்றிலையானது தாய்ப்பால் சுரப்பியாகவும் வாய் துர்நாற்றத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போக்குகிறது மக்களே. வெற்றிலையை மெல்லுவதனால் ஈறுகள்ல இருக்கக்கூடிய வலி, ஈறுகள்ல இருக்கக்கூடிய இரத்த கசிவு ஆகியவற்றை நீக்கி பல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் காணாமல் வந்து பாத்தீங்கன்னா பற்களை கெட்டியாக பிடிக்கிற நிலைக்கு உங்களுடைய ஈறுகளை தயார் பண்ணக்கூடியது இந்த வெற்றிலை தான் மக்களே. வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேங்க இல்லையா. ஸோ அதே போல மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகியவற்றை பலப்படுத்தி அதற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த வெற்றிலை தாங்க. நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுப்பதால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க வெற்றிலை சாறு கொடுத்து வர அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அளவோடு வெற்றிலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு உங்களுக்கு நீங்கி போயிடும் மக்களே. வாய் துர்நாற்றத்தை போக்கும் இந்த வெற்றிலை. நீங்க வெற்றிலை சாரோட தேவையான அளவு நீர் மற்றும் பால் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் நன்றாக பிரிந்து போகும். அதாவது பாத்தீங்கன்னா சிறுநீர் தொற்று சம்பந்தமா அந்த நோய் உங்களுக்கு இருக்காது. கடுகு எண்ணெயில நீங்க வெற்றிலையை போட்டு அதை சூடுபடுத்தி ஒரு துணியில வைத்து நீங்க மார்பலை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் இருமல்லாம் இருந்தது அப்படின்னா அது கட்டுக்குள்ள வந்துடும். வெற்றிலை சாரோட கஸ்தூரி அல்லது கோரோசனை சேர்த்து தேன் கலந்து நீங்க ஒரு குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சளி, இருமல் போன்றவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அது குணமாயிடும். அட ஆம மக்களே, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலையே மற்ற பொருட்களுக்கு சேர்க்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சளி, இருமல் எல்லாம் போக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. பாத்தீங்களா மக்களே, வெற்றிலை எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், மகத்துவங்கள், மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட வெற்றிலை தான் மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பல பொது நிகழ்வுகள்லையும் தாம்பூலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வைத்து தராங்க. நம் முன்னோர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்காக தான் வெற்றிலை வந்து பயன்படுத்துறாங்க. முன்னோர்களுடைய சந்ததி விருத்திக்கும் அவங்க வந்து சாப்பிட்ட உணவு எளிதால செரிமானம் அடைறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை மிகவும் உதவி இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலையை அவங்க பயன்படுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட வெற்றிலையை நம் முன்னோர்களுடைய வழிபடி நாமும் பயன்படுத்தி ஆரோக்கியமா இருப்போம். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.